டார்கெட் வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்ட் 2 என்னென்னா பாரடேயின் சோதனைகள். சோதனை 1, இந்த சோதனையில் படம் 5.14 இரு கம்பி சுருள்கள் ஒரு தேனிரும்பு வளையத்தின் மீது ஒன்றுக்கொன்று பிரிக்கப்பட்ட சுற்றி வைக்கப்பட்டுள்ளன. இடது பக்கத்தின் சுருளுடன் ஒரு மின்கலம் மற்றும் சாவி இணைக்கப்பட்டுள்ளன. வலதுபுற சுருளுடன் ஒரு கால்வனோமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. சாவியை இணைத்தவுடன் கால்வனோமீட்டரில் ஒரு விலகல் ஏற்படுகிறது. அதுபோல் சாவியை அணைக்கும் பொழுது மீண்டும் ஒரு விலகல் ஏற்படுகிறது. ஆனால் இது வந்துட்டு எதிர் திசையிலே நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து மின்னோட்டம் உற்பத்தியாவது வந்து நிரூபிக்கப்படுது. இங்கே பாருங்கள், கம்பி சுருளில் மின்காந்த தூண்டல். அடுத்து சோதனை 2, இந்த சோதனையில் படம் 5.15 கம்பி சுருளுக்கு உள்ளே காந்தத்தை மேலும் கீழும் இயக்கும் பொழுது மின்னோட்டம், அதாவது காந்தத்தின் இயக்கம் மற்றும் சுருளின் இயக்கத்தால் உருவாக்கப்படுகிறது என்பது நிரூபிக்கப்படுகிறது. அதிக சுருள்கள் இருந்தால் அதிக மின்னழுத்தம் உருவாக்கப்படும். அதாவது அதிக சுருள்கள் இருந்துச்சு அப்படின்னா அதிக மின்னழுத்தம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் காந்தத்தை நகர்த்துவதன் மூலம் மின்காந்த தூண்டல். குறைந்த மின்னழுத்தம், சராசரி மின்னழுத்தம், அதிக மின்னழுத்தம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோதனை 3, இந்த சோதனையில் படம் 5.16 காந்தம் நிலையாக உள்ளது ஆனால் கம்பிச்சுருள் காந்தப்புலத்தின் உள்ளேயும் வெளியேயும் நகர்த்தப்படுகிறது. காந்தப்புல வரிகளால் குறிக்கப்படுகிறது. இந்த நிகழ்விலும் மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. அதாவது காந்தம் வந்து நிலையாக இருக்குது ஆனால் கம்பிச்சுருளில் வந்துட்டு காந்தப்புலத்தினுடைய உள்ளேயும் வெளியேயும் நகர்த்தப்படுது. காந்தப்புல வரிகளால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. இங்கே பாருங்கள், கம்பி சுருளை நகர்த்துவதன் மூலம் மின்காந்த தூண்டல். அடுத்து இந்த சோதனைகளிலிருந்து காந்த பாயம் மாறும்பொழுது காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின் சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை, அதாவது இஎம்எஃப் உருவாகும். இங்கே பாருங்கள், இந்த சோதனையிலிருந்து காந்த பாயம் மாறும்பொழுது வந்துட்டு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின் சுற்றில் வந்துட்டு ஒரு மின்னியக்கு விசை இஎம்எஃப் உருவாகும் எனவும், அந்த மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு காந்தப்பாய மாறுபாட்டு வீதத்தை பொறுத்து அமையும் எனவும் ஃபாரடே முடிவு செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்னியக்கு விசையானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஒரு மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்ட காந்த பாயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும் நிகழ்வு மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பு, தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை லென்ஸின் விதியால் விளக்கப்படுகிறது. கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது அதுவே உருவாக காரணமாக இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் என்பதே லென்ஸ் விதியாகும். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய திசையை வந்துட்டு பிளம்மிங் வலது கை விதி மூலம் விளக்கலாம். செயல்பாடு 3, மின்காந்தத்தை உருவாக்குதல். ஒரு நீண்ட இரும்பு ஆணி வந்துட்டு காப்பு பூசிய செம்பு கம்பி மற்றும் ஒரு மின்கலம் தரப்பட்டுள்ளது. உங்கள் மின்காந்தத்தை நீங்களே உருவாக்க முடியுமா? உங்கள் விஞ்ஞானி அறிந்து கொள்ளுங்கள். மைக்கேல் ஃபாரடே 22 செப்டம்பர் 1791 முதல் 25 ஆகஸ்ட் 1867 ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஆவர். அவர் மின்காந்தவியல் மற்றும் மின்வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். அவரது முக்கிய கண்டுபிடிப்புகளில் அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை மற்றும் மின்னாட்பகுப்பு ஆகியவை அடங்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பிளம்மிங்கின் வலக்கை விதி என்னன்னு பார்க்கலாம். வலது கையின் பெருவிரல், சுட்டுவிரல், நடுவிரல் ஆகியவற்றை நீளவாக்கில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டும் போது சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையையும் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையையும் குறித்தால் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். அதாவது பிளம்மிங்கினுடைய வலைகை விதி வந்துட்டு மின்னியற்றி விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிளம்மிங்கினுடைய வலைகை விதி. கட்டை விரல் வந்து காந்த விசை, நடுவிரல் வந்து தூண்டப்பட்ட மின்னோட்டம் I, சுட்டுவிரல் வந்து காந்தப்புலம், அடுத்து மின்னியற்றி, அதாவது ஒரு மாறுதிசை மின்னோட்ட ஏசி மின்னியற்றியில் ஒரு நிலைகாந்தத்தின் இரு துருவங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்ட சுழலும் வகையிலான மின்சட்டம் எனப்படும் ஒரு, அதாவது செவ்வக வடிவ கம்பி சுருள் ABCD வைக்கப்பட்டுள்ளது. படம் 5.18 வந்துட்டு இந்த சுருளினுடைய இரண்டு முனைகளுமே ரெண்டு நழுவ வளையங்களான, அதாவது S1 மற்றும் S2 உடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த நழுவ வளையங்களினுடைய உட்புறம் வந்து மின்காப்பு செய்யப்பட்டுள்ளது.
கடத்தும் தூரிகைகளான B1 மற்றும் B2 ஆகிய இரண்டு தூரிகைகள் முறையே S1 மற்றும் S2 ஆகியவற்றை தொடும்படி வைக்கப்பட்டுள்ளன. S1 மற்றும் S2 இரு வளையங்களும் ஒரு உட்பக்க அச்சின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. அச்சானது காந்தப்புலத்தின் உள்ள கரும்பு அதாவது கம்பி சுருளை வந்துட்டு சுழற்றுற வகையில் வெளியிலிருந்து சுழற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டு தூரிகைகளின் வந்துட்டு வெளிமுனைகள் வந்து வெளிப்புற சுற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. என்னன்னா ஏசி மின்னியற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கம்பி சுருள் சுழற்றப்படும் போது சுருளுடன் இணைக்கப்பட்ட காந்தப்பாயமும் மாறுபடும். இந்த காந்தப்பாய மாற்றம் வந்து மின்னோட்டத்தை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளெம்மிங்கினுடைய வலதுகை விதிப்படி தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது கம்பி சுருளில் ABCD வழியாகவும் வெளிப்புற வட்டத்தில் B2 B1 நோக்கியும் பாய்கிறது. சுழற்சியின் இரண்டாவது பாதியில் வந்துட்டு மின்னோட்டத்தினுடைய திசையானது கம்பி சுருளில் வந்துட்டு DCBA வழியாகவும் வெளிப்புற சுற்றுப்பாதையில் B1 B2 நோக்கியும் பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுருளினுடைய சுழற்சி தொடரும் போது வெளிப்புற சுற்றுகளில் வந்து தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஒவ்வொரு அரை சுழற்சியிலும் மாறிக்கொண்டிருக்கும். அதாவது நேர் மின்னோட்டத்தை அதாவது டிஎஸ்சி பெற ஒரு பிளவு வளைய திசை மாற்றியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த அமைப்பில் வந்து ஒரு தூரிகை எப்பொழுது மேல் நோக்கிய மின்சட்டக கையுடன் மற்றொரு தூரிகை எப்பொழுதும் கீழ் நோக்கிய மின்சட்டக கையுடன் தொடர்பு கொண்டிருக்கும். எனவே மின்னோட்டமானது வந்துட்டு ஒரே திசையில் உருவாக்கப்படுகிறது. இதனால் இவ்வகை மின்னியற்றி டிசி மின்னியற்றி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஏசி மற்றும் டிசி மின்னியற்றிகளின் ஒப்பீடு. அடுத்து மின்மாற்றி. குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மின்காந்த தூண்டல் கொள்கையினுடைய அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்றுக்கொன்று காப்பிடப்பட்ட முதன்மை மற்றும் துணை சுருள்களை கொண்டது. அதாவது முதன்மை சுருள் வழியாக பாயும் மாறும் மின்னோட்டமானது இரும்பு வளையத்தில் காந்தப்புலத்தை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு வளையத்தில் காந்தப்புலம் வந்து துணை சுருளில் மாறுகின்ற மின்னியக்கு விசையை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி. அடுத்து முதன்மை மற்றும் துணை சுருள்களில் உள்ள கம்பி சுருள்களின் எண்ணிக்கையை பொறுத்து மின்னழுத்தத்தை உயர்த்தவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்று மின்மாற்றினா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒரு குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை வந்து உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுற மின்மாற்றி ஏற்று மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது VS > VP ஒரு ஏற்று மின்மாற்றியில் முதன்மை சுருளில் உள்ள கம்பி சுருள்களின் எண்ணிக்கையை விட துணை சுருளில் உள்ள கம்பி சுருள்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது NS > NP இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இறக்கு மின்மாற்றினா ஒரு உயர் மாறுதிசை மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்மாற்றி வந்துட்டு இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது VS > VP அதாவது ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுருளில் உள்ள கம்பி சுருள்களினுடைய எண்ணிக்கையை விட துணை சுருளில் உள்ள கம்பி சுருள்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். அதாவது NS > NP அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏற்று மின்மாற்றி வந்துட்டு மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது மற்றும் மறுதலையாகவும் அமையும். அடிப்படையில் வெப்பம் ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வரும் தொடர்பான சூத்திரங்கள் பின்வரும் சமன்பாடுகளில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த சூத்திரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை N1 / துணை சுருள்களின் எண்ணிக்கை N2 = முதன்மை சுருளின் மின்னழுத்தம் VP / துணை சுருளின் மின்னழுத்தம் VS. அடுத்து துணை சுருள்களின் எண்ணிக்கை N2 / முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை N1 = முதன்மை சுருளின் மின்னோட்டம் IP / துணை சுருளின் மின்னோட்டம் IS அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேர்திசை மின்னோட்டம் அதாவது DC மூலத்துடன் ஒரு மின்மாற்றியை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் முதன்மை சுருளில் வந்துட்டு மின்னோட்டம் நிலையாக இருக்கும். அப்பொழுது வந்து துணை சுருளுடன் இணைக்கப்பட்ட காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது. எனவே வந்துட்டு துணை சுருளில் வந்து மின்னியக்கு விசையானது தூண்டப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கணக்கீடு 3. ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுருளில் 800 சுற்றுகள் உள்ளன.
துணைச்சுரல் 8 சுற்றுகளை கொண்டுள்ளது. இது ஒரு 220 வோல்ட் ஏசி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. வெளியீடு மின்னழுத்தம் என்னவாக இருக்கும்? தீர்வு வந்து ஒரு மின்மாற்றியில் இஎஸ் டிவைடட் பை இபி ஈக்குவல் டு என்எஸ் டிவைடட் பை என்பி. இஎஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைடட் பை என்பி இன்டு இபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு அதாவது 8/800 இன்டு 220 ஈக்குவல் டு 220 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2.2 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்வெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து மின்காந்தத்தினுடைய பயன்கள். மின்காந்தவியல் பொறியியல் பயன்பாடுகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை தவிர மருத்துவம், தொழிற்சாலை மற்றும் வானியலிலையும் இது ஒரு பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக ஒளிப்பெருக்கி. அதாவது ஒளிப்பெருக்கின் உள்ள ஒரு நிலைகாந்தத்தின் மின்காந்தம் வைக்கப்படுகிறது. அதாவது நிலைகாந்தம் வந்து அசையாமல் இருக்குமாறு மின்காந்தம் இயங்கும் வகையிலும் வைக்கப்பட்டுள்ளது. மின்காந்த சுருளின் வழியாக மின்சார துடிப்புகள் கடந்து செல்லும்போது அதன் காந்தப்புல திசை வேகமாக மாறுகிறது. இது நிலைகாந்தத்தால் ஈர்க்கப்படும், விலக்கப்படும், முன்பின் நகர்வதால் அதிர்வடைகிறது என்பதே இதன் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின்காந்தம் காகிதம் அல்லது பிளாஸ்டிக் போன்ற நெகிழ்வான பொருட்களாலான ஒரு கூம்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது வந்துட்டு அதிர்வுகளை அதிகரிக்க செஞ்சு நம்மளுடைய காதுகளை வந்து சுற்றியுள்ள காற்றுக்கு வந்து ஒளி அலைகளை வந்து ஊடுருவ செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது காந்த தூக்கல் தொடர்வண்டி. காந்த தூக்கல் தொடர்வண்டினா என்னென்னு பார்க்கலாம். அதாவது காந்த தூக்கல் முறையில் ஒரு பொருளானது மின்காந்த புலத்தினால், அதாவது காந்த தூக்கல் முறையில் ஒரு பொருள் வந்துட்டு மின்காந்த புலத்தினால் உயர்த்தப்படுது. காந்த தூக்கல் தொடர்வண்டியில் இருவகை காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. என்னென்னா, ஒன்று வந்து சக்கரத்தை விலக்கி தொடர்வண்டியை, அதாவது சக்கரத்தை விலக்கி தொடர்வண்டியை தண்டவாளத்திலிருந்து மேலே தூக்குகிறது. இங்கே பாருங்கள், இதுதான் காந்த தூக்கல் தொடர்வண்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து மற்றொரு வண்டியை முன்புறம் வேகமாக தள்ளுகிறது. தொடர் வண்டியானது காந்த தத்துவத்தின் அடிப்படையில் வண்டியின் நிலைத்தன்மையையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வழிகாட்டிகள் வழியாக நகர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவத்துறை. மருத்துவத்துறைனா தற்போது மின்காந்த புலங்கள் வந்துட்டு புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர்வு சிகிச்சைகள் மற்றும் காந்த ஒத்ததிர்வு தோற்றுருவாக்கல், அதாவது எம்ஆர்ஐ போன்ற மேம்பட்ட மருத்துவ உபகரணங்களை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இந்த எம்ஆர்ஐ, அதாவது மின்காந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் செயல்படும் பிற உபகரணங்கள் வந்து மனித உடலை பற்றிய தகவல்களை வந்துட்டு எளிதில் ஸ்கேன் செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்கேன் செய்யுங்க பாருங்கள், காந்த ஒத்ததிர்வு தோற்றுருவாக்கல் இப்படி தாங்க இருக்கும். ஸ்கேன் செய்கிறதுக்கு இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கேனர்கள், எக்ஸ்ரே உபகரணங்கள் மற்றும் பிற மருத்துவ உபகரணங்கள் பலவும் அவற்றின் செயல்பாட்டிற்கு மின்காந்தவியல் கொள்கைகளை பயன்படுத்துகின்றன. இது வந்து ஸ்கேனுக்கு, எக்ஸ்ரேக்கு, உபகரணங்கள் மற்றும் பிற மருத்துவ உபகரணங்கள் வந்து பலவுமே அவற்றினுடைய செயல்பாட்டுக்கு மின்காந்தவியல் கொள்கைகளை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நினைவில் கொள்கை. என்னென்னா, ஒரு கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி காந்தப்புலமும் உருவாக்கப்படுது. இந்த விளைவு தான் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது காந்தத்தை சுற்றி அதனுடைய ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை காணப்படும் இடம் வந்துட்டு காந்த புலம் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. காந்தத்தை சுற்றியுள்ள காந்த புலத்தில் வளைஞ்ச கோடு காந்தப்புல கோடு அப்படின்னு இருக்குது. மின்கடத்தியால் உருவாக்கப்படும் காந்த புலமானது மின்னோட்டத்தின் திசைக்கு செங்குத்து திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் ரெண்டு கடத்திகள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிரெதிர் திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் இரண்டு கடத்திகள் வந்து ஒன்றை ஒன்று விலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டம் பாயும் கடத்தியில் வந்து உருவாகிற விசையானது பிளம்மிங் வழக்கை விதியால் அறியப்படுகிறது. அதாவது மின்மோட்டார் என்பது வந்துட்டு மின்னாற்றலை வந்து இயக்க ஆற்றலாக மாற்ற ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காந்த புலத்தில் ஏற்படுற மாற்றம் காரணமாக ஒரு மூடிய மின்சுற்றில் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும் நிகழ்வு மின்காந்த தூண்டல் என அறியப்படுகிறது. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய திசையை பிளம்மிங்கின் வலது கை விதி மூலம் கண்டறியலாம். அதாவது மின்னியற்றி என்பது இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி. அதாவது மின்னியற்றி அப்படிங்கிறது இயக்க ஆற்றலை ஒரு மின்னாற்றலாக மாற்ற ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னியற்றியானது மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. மின்னியற்றியானது மின்காந்த தூண்டலினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
மின்மாற்றி மின்திறனை ஒரு மின்சுற்றிலிருந்து மற்றொரு மின்சுற்றுக்கு மாற்றுகிறது. அதாவது மின்மாற்றியினுடைய மின்திறனை வந்துட்டு ஒரு சுற்றில் இருந்து மற்றொரு சுற்றுக்கு இது மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கூட நிறைய டைம் இது ரிப்பீட்டட் க்வெஸ்சனாக இருந்திருக்கு. இந்த டாப்பிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், படிச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். தேங்க்யூ.